ஹே கைஸ், ஸோ நீங்கள் பார்த்துருக்கிறது டெக் வியூ ஆஃபிஷியல். அந்த இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம திருப்பி டெக்கில் வந்திருக்கேன். ஸோ இனிமேல் நம்ம சேனல் வந்து ரெகுலராக டெக் வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும். அந்த இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 மந்த்ஸ் முன்னாடி வந்து ஆசூஸ் ஸ்டாஃப் F15 லேப்டாப் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து இதில் வந்து லாஸ்ட் மந்த் வந்து ஒரு ரிவ்யூ போட்டிருந்தேன். ஸோ இந்த ரெண்டு வீடியோவில் வந்து எனக்கு மோஸ்ட் ஆஃப் த ரெக்வஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஆர்மி கிரேட் பற்றி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ, அதுக்கப்புறம் கேமிங் டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதால் முடிவெடுத்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஆர்மி கிரேட்டை பற்றி முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் கைடாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது ஆசூஸ் லேப்டாப் வச்சிருந்தீங்க, ஐ மீன் ஒரு கேமிங் லேப்டாப் வச்சிருக்கீங்கன்னா ஆசூஸ் லேப்டாப்பில், ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் கடைசி இருக்கும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களும் ஷேர் பண்ணுங்க, மேபி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் சேனலுக்கு மிஸ் ஆயிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நம்ம வந்து 2K சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கிட்ட வந்துட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் டிஸ்கார்ட் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ் ஃபாலோ பண்ணிட்டு இப்போ வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோ கலந்தோம்னா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்மரி கிரேட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறதுக்கான வே. ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்ட்டில் போயிட்டு ஒன்று ஆர்மரி கிரேட்னு போடுங்க, இல்லை நீங்கள் வந்து மேலேயே ஆர்மரி கிரேட்டில் ஏ அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணால் சாஃப்ட்வேர் இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ ஹோமுக்கு போகலாம். ஸோ ஹோமுக்கு போனோம்னா டாப்பில் வந்து ஹோம் அப்படின்னு போட்டு பக்கத்தில் வந்து உங்களோட லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு ஸ்பீஸோட ஸ்பெசிஃபிகேஷன் தந்திருப்பாங்க. அது கீழே ஒரு கிராஃப் மாதிரி தந்திருப்பாங்க, அதில் வந்து எனர்ஜி சேவிங், நாய்ஸ் ரிடக்ஷன், கூலிங், சிபியு பர்ஃபார்மன்ஸ், ஜிபியு பர்ஃபார்மன்ஸ் தந்திருப்பாங்க. ஸோ அது கீழே பார்த்திங்கன்னா 4 பர்ஃபார்மன்ஸ் மோட் இருக்கும். ஸோ இந்த 4 பர்ஃபார்மன்ஸ் மோட் நம்ம தரும்போது ஒன்றா சேஞ்ச் ஆகிட்டிருக்கும். ஸோ இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் மோடில் இருக்குது. ஸோ இப்போ விண்டோஸ் மாத்திரம்னா, ஸோ இட்ஸ் நத்திங் பட் நம்மளுக்கு வந்து விண்டோஸோட கான்ஃபிகர். ஸோ விண்டோஸ்க்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் வரும். ஸோ சைலண்ட் மோட், ஸோ சைலண்ட் மோட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நத்திங் பட் நம்மளுக்கு வந்து ஒரு விதமான பவர் சேவிங் மோடு தான் சொல்லணும். ஸோ இந்த மோட் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பவர் வந்து கம்மியாக யூஸ் ஆகும், அதே டைமில் வந்து நாய்ஸே வராது. ஸோ நம்ம வச்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து கிளாக் ஸ்பீடு வந்து எந்த அளவுக்கு கம்மியாயிடுச்சுன்னு. ஸோ அதுலேயே நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர், மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட், எவ்வளோ மில்லி வோல்டேஜ் யூஸ் ஆகுது, அது மாதிரி காட்டும். ஸோ அதே மாதிரி ஜிபியும் சேம் தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஜிபியூவில் பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், ஜிபியூ மட்டும் அந்தளவுக்கு வந்து குறையாது. ஏன் பார்த்தீங்கன்னா ஜிபியூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் விஷுவல்ஸ். சரி, இப்போ நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் ரைட்டில் வந்தோம்னா இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து இந்த ஸ்டாட்ஸ் வந்து நம்மளால் வந்து எங்கே வேணுமோ அங்கே வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இங்கே ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆரோ மார்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் எவ்வளோ யூஸ் ஆகியிருக்கு, அண்ட் தென் ஃபேன் ஸ்பீட், ஜிபியூ ஃபேன் ஸ்பீட், ஐ மீன் ரெண்டு ஃபேன் இருக்குது இந்த ஆசூஸ் ஆஃப் லேப்டாப்பில், ஐ மீன் கேமிங் லேப்டாப்பில் ரெண்டு இருக்கணும். ஸோ அது மாதிரி ரெண்டு ஃபேனோட ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது, சவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துருக்காங்க. அண்ட் தென் நம்ம பார்த்தோம்னா சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் அப்படி சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராக் பேடை ஆஃப் பண்ணுறது. ஸோ இது வந்து தனியாக ஒரு பட்டன் தந்திருப்பாங்க, பட் கேமிங் லேப்டாப் அப்படின்றதால நம்ம வந்து தெரியாமல் விண்டோஸ் கீ கொடுத்தோம்னா கேம் மட்டும் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அதை நம்ம லாக் பண்ணுறது கூட ஒரு விஷயம் தந்திருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் ப்ளஸ் விண்டோஸ்க்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் வந்து ஐ மீன் விண்டோஸ் பட்டன் வந்து லாக் ஆகிடும். ஸோ நீங்கள் கொடுத்தா ஒர்க் ஆகாது. ஸோ இதை வந்து நம்மளுக்கு வந்து ஆர்மி கிரேட்டில் வந்து மேனுவலாக நம்ம அதை கிளிக் பண்ண ஆஃப்கும், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து டேரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் ப்ளஸ் விண்டோஸ் கீ கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல், இட்ஸ் ப்ரொஃபைல் நத்திங் பட் நம்ம வந்து ஒரு கேமுக்கு ஒரு மாதிரி வேணும் அப்படின்னு நம்ம வந்து சூஸ் பண்ணி நம்ம வைக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன சொல்கிறது, கீபோர்டு செட்டிங்ஸு, மவுஸ் செட்டிங்ஸ் இந்த மாதிரி நிறைய மாற்றலாம். அந்த மாதிரி இதில் வந்து நம்ம லாகின் பண்ணி டிவைசஸோட நம்ம வந்து இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அந்தளவுக்கு வர்த்தா இல்லை ப்ரோ, ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய பக் இருக்குது. ஸோ டெர்போ மோட், ஸோ டெர்போ மோட் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எனர்ஜி சேவிங் அப்புறம் நாய்ஸ் வந்து சுத்தமாக நம்மளுக்கு வந்து கண்ட்ரோலில் இருக்காது. அதே மாதிரி வந்து சிபியூ அதோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸில் ஒர்க் ஆகிறதால லைஃப் ஸ்பேன் மேபி குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா மெமரி, ஸோ மெமரி இங்கே என்ன தந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா டிவைசஸில். ஸோ ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து நம்ம கேம் விளையாடும்போது ரன் ஆகக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரோக்ராம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் கேம் ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் மட்டும் ரன் ஆகாது, எண்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த ஜிபி பவர் சேவிங் இஸ் நத்திங் பட் ஓபிஎஸ் சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ஜிபி வந்து ரொம்ப யூஸ் ஆகும், அதே மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து லைட்டிங், ஸோ கீபோர்ட் லைட்டிங் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக்ல இருக்குது, நான் வந்து கீழே ஒரு சின்ன லேஅவுட் மாதிரி போகிறேன். ஸோ நான் வந்து இங்கே சாஃப்ட்வேரில் கலர் மாற்ற எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இங்கே கீபோர்டில் வந்து கலர் மாறும். ஸோ அடுத்தது பிரீத்திங், ஸோ பிரீத்திங் இஸ் நத்திங் பட் நம்ம வந்து மூச்சு வாங்குற மாதிரி. ஸோ லைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதில் வந்து ஸ்பீடும் தந்திருக்காங்க, ஸ்லோ, மீடியம், ஃபாஸ்ட்டுன்னு சொல்லி. ஸோ இது ஸோ இதில் நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா கலர் சைக்கிள் தான் சூப்பராக இருக்குது, அது ஏன் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஐ மீன் இது கூட ஓகே தான், பட் வந்து இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கண் வலிக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா நைட் டைம்லாம் யூஸ் பண்ணும்போது இது வந்து ஆஃபே ஆனாகிறது வந்து கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கும் கண்ணுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கலர் சைக்கிள், ஸோ கலர் சைக்கிளும் சேம் தான் நம்மளுக்கு வந்து ஸ்பீட் இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் வச்சோம்னா டக்கு டக்கு டக்குன்னு நம்மளுக்கு வந்து இருக்கிற எல்லா கலர்ஸும் வந்து ஃபிஃப்ட் ரைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் வந்து கஸ்டமைஸாக பண்ணி உங்களால் ஒரு தனி சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் தென் ரிசோர்ஸ் மானிட்டர் இஸ் நத்திங் பட் நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது,
பிசியோட ஒரு டாஸ்க் மேனேஜர்னு கூட சொல்லலாம். ஸோ அது வந்து டாஸ்க் மேனேஜரில் சிம்பிளாக இருக்கும், இதில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக தந்திருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சிபியூ டெம்பரேச்சர், யூசேஜ் ஃப்ரீக்வன்சி, அதே மாதிரி தான் ஜிபிக்கும் தந்திருக்காங்க. ஸோ மெமரி எவ்வளோ யூஸ் ஆகுது, டிஸ்க் ஆக்டிவ் டைம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பேசிக்கான விஷயம், நீங்கள் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ண வேண்டியது. அண்ட் தென் ஆர்ஓ சிங்க், இது வந்து நம்மளுக்கு வந்து ஆரோ எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆசோஸோட கேமிங் பெரிஃபெரல்ஸ் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து ஆசோஸ் ஆரோ சிங்க் கேப்பபிள் டிவைசஸ் போட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஸோ ரெட் கியர் மவுஸ் யூஸ் பண்ணுற மட்டும் அதுலேயும் இல்லை. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கேம் விஷுவல், ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் உங்களுக்கு வந்து தெரியாது, ஏன்னா அது வந்து சாஃப்ட்வேர் பேஸ்டு அப்படின்றதால உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் எங்களுக்கு தெரியல. பட் நாங்கள் பார்த்தோம்னா மானிட்டரில் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கிமிக்ஸ் மாதிரி தான் தெரியுது, ஏன்னா நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணல இது விளையாடும் போது. ஸோ அதால் வந்து எனக்கு இது அந்தளவுக்கு ஒரு நல்ல ஃபீச்சர் மாதிரி தெரியல. நம்ம வந்து டிஃபால்ட்லேயே வச்சு விளையாடலாம். அண்ட் தென் கேம் லைப்ரரி, ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு நல்ல கேம் வந்து விளையாடி இருந்தோம்னா, ஐ மீன் வச்சுருந்தோம்னா, ஸோ அது வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா சினாரியோ ப்ரொஃபைல். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நம்மளுக்கு எந்த மாதிரி வேணும் ப்ரொஃபைல்ஸ், ஐ மீன் ப்ரொஃபைல் அண்ட் ப்ரொஃபைல் டூ, அது மாதிரி வச்சுக்கலாம். நம்மளுக்கு கீபோர்ட் ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து சிபியூ யூசேஜ், ஜிபி யூசேஜ், இது மாதிரி எல்லாமே மாற்றிக்கலாம். அதே நம்மளுக்கு நியூஸஸ் பார்த்தோம்னா ஏதாவது புதுசாக வந்து அது வந்து நியூஸாக வந்து நம்மளுக்கு நிற்கும். ஸோ இது மாதிரி புது விஷயம் வந்துருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அண்ட் தென் யூசர் சென்டர், ஸோ அதே மாதிரி தான் நம்ம மொபைல் லிங்க் பண்ணுறது, தயவு செஞ்சு இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷன் பண்ணிச்சு என்ன. அடுத்தது நம்ம செட்டிங்ஸ். ஸோ செட்டிங்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இதில் வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா மூணு ஸ்கின் இருக்கும். ஸோ மூணு ஸ்கின்மே நான் வந்து இப்போ போகிற பாருங்க. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆர்டினரி கிரியேட் சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆசஸில் எந்த ஒரு கேமிங் லேப்டாப் எடுத்தாலும் சேம் சாஃப்ட்வேர் தான் தந்திருப்பாங்க. ஃபீச்சர்ஸ் மேபி ஒன்று ரெண்டு மாதிரிலாம், பட் ஆனால் ஆல் ஓவர் எல்லாமே சேம் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆரோஜி ஸ்ட்ரைக்ஸ், ஸோ ஆசஸ் ஆரோஜி ஸ்ட்ரைக்ஸில் இருக்க லேப்டாப்போட ஸ்கின் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. ஸோ அடுத்த இது போத்தோம்னா நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ கடைசியானது, ஸோ ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருக்கும், என்ன பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஒன்றே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கேஸ், நம்ம ஆர்டினரி கிரியேட் பற்றி மேக்ஸிமம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஓகே கேஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து டிஸ்கார்டில் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் தென் உங்களை அடுத்த வீடியோ பார்க்க வரைக்கும் பை கேஸ்.